எது நம் இயலாமை என யார் சொல்வதோ, இது என் பாட்டன் என் நப்பன் எனதான் நீள்வதும், நாளை ஒரு விடியல் புதிதாய் பிறப்பதும், இன்றே எனக்குள் எரியும் மணலாய் கொதித்திடும். நகர மேடை கொஞ்சம் பச்சை வாடை, மிருகங்கள் மனிதனாய் மனிதர்கள் மிருகமாய், யாரை யார் ஆள்வது, இறுதியில் யாரொருத்தன் இங்கே வெல்வது? அரசன் என்பவன் ஆண்டவன் மட்டுமல்ல, அடிமை காணாதனும் தான். இது அரசியல் அல்ல, வாழ்க்கை. லங்காக்லிட்ஸ், ஒரு தருணம் பல கதைகள். நகரலயம் என்ன மூவிக்கு நான் வரும்போது அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடையெல்லாம் நான் வரல உண்மையாகவே. ஏன்னா நம்ம நாட்டு படைப்பு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அந்த 18 நிமிஷத்துக்குள்ளே ஒரு மனுஷரோட கண்ணிலேருந்து கண்ணீர் வர வைக்க முடியும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவ்வளோ எமோஷ்னலான ஒரு மூவி. நிறைய பொலிட்டிக்ஸ் இருக்குது, பொலிட்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எமோஷ்னலாக பார்க்க போனால், அதுவும் முக்கியமாக நான் அப்பா பொண்ணு. ஸோ எனக்கு உண்மையிலே கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு அந்த கேக் வெட்டுற சீன் எல்லாம் பார்க்கும்போது. உண்மையிலே இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்களே, நாமே இன்னும் அதை வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம நின்று யோசிக்கக்கூடிய ஒரு மூவியாக இது இருந்தது. ஸோ ரொம்ப அமேசிங்கான ஒரு மூவி. இதே மாதிரி நிறைய நிறைய மூவிஸ் இன்னும் வருங்காலத்தில் வந்துட்டுருக்கணும் அப்படின்னு, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும், நிறைய பேர் வெளியில் வரணும் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ். அவ்வளோக்கு சூப்பர். லங்காக்லிட்ஸ், ஒரு தருணம் பல கதைகள். Subscribe now.